உதயநிதி அவர்கள் வந்து நீட் ரத்து ரகசிய தினத்தை வந்து போட்டு உடைத்திருக்கிறார். 23 புலிகேசியில் வர்ற வடிவேல் அவர்கள் மாதிரி போர் போர்னு கத்திக்கிட்டே போவார், அங்கே போயிட்டு போர்லாம் பண்ண தெரியாது அவருக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார்ல, அது மாதிரியான நபராக தான் நான் உதயநிதி அவர்களை பார்க்குறேன். 12th எக்ஸாம் லாங்குவேஜ் பேப்பர் நடந்தது, இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50674 பேர் வந்து எக்ஸாம் எழுதவே போல. அவரே வந்து ஒரு ரசிகர் மன்றத்தோட தலைவரை போட்டிருக்காங்க. அவருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் என்ன சம்மந்தம்னே எனக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு செய்ய முடியல. இவருடைய வகுப்பில் ஒரு பெண் தான் இருந்தாங்க, உடனே இன்னொரு அமைச்சர் வந்து என்னுடைய வகுப்பில் 9 பெண்கள் படித்தாங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன். அப்போ இவர்கள்லாம் என்னத்துக்கு அமைச்சராக இருக்காங்க, எனக்கு உண்மையிலே கோபமாகவே வருதுங்க. நாராயண் திருப்பதி அவர்கள் வந்து கடம்பூர் ராஜாவை பற்றி நீங்கள் எல்லாம் ஒரு கத்துக்குட்டி, மைக் கிடச்சா என்னன்னாலும் பேசிடுவீங்களா, உங்கள் கட்சியே காலி ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. நானும் தலைவர் தான், நான் இட்லி சுடவல்ல தோசை சுடவல்ல, இந்த மாதிரியான பேச்சுகளை தவிர்த்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்படி பேசும்போது உங்கள் பாஜகவிலேயே இதற்கு முன்னால் உள்ள தலைவர்கள் நீங்கள் இழிவு செய்வது போல இருக்குது. மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிறீங்க இஸ்லாமியர் வாக்குகள் இல்லை கிறிஸ்தவர் வாக்குகள் இல்லைன்னா நீங்கள் பாஜகவை இப்போ சொல்லவே முடியாது. இப்போ மாறிக்கிட்டு தான் வருது களம், அவர்கள் பொதுவான கட்சியாக பார்க்க தொடங்கிட்டாங்க. பாஜக கைவிட்டாங்க ஓபிஎஸ்ஐ, அப்படி இல்லைங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் அது நாட்டுக்கு பயன் அளிக்கிட்டு. மேம் அதிமுகக்கு எந்த விதத்தில் பாஜக பயன்? ஏங்க நீங்க திரும்ப திரும்ப கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் மேம். மேம், ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து 12th எக்ஸாம் லாங்குவேஜ் பேப்பர் நடந்தது, இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50674 பேர் வந்து எக்ஸாம் எழுதவே போல. டோட்டலாக வந்து 12th எக்ஸாம் எழுதுகிறவங்களே வந்து 8.5 லட்சம் பேர், அதில் வந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே வந்து எக்ஸாம் எழுதவே போல. இதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழை வச்சு பிழைக்கும் வந்து அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வந்து வெட்கி தலை குளியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா கடந்த வருஷமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 47,000 பேர் வந்து தமிழில் வந்து ஃபெயில் ஆனாங்க. இது எப்படி பார்க்குறீங்க, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது வந்து மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம வருங்காலத்தை நம்பி தான், வருங்கால இந்த மாணவ மாணவிகளை நம்பி தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனோட முன்னேற்றங்கள் இருக்குது, நாட்டோட முன்னேற்றமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ ஒரு 6%, நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் 6% பேர் வந்து தேர்வுக்கு போகலை அப்படிங்கிறது அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருக்குது. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பேசுகிறத விட நம்ம ஒரு பெற்றோர்களாக பேச வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அப்போ எங்கே என்ன தவறு நடக்குது அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமாக அரசு இப்போ என்ன ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கோ அவங்க மேலே தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிச்சயமாக அரசு பள்ளியை சார்ந்த மாணவ மாணவியரை தான் இருப்பாங்கங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா தனியார் பள்ளிகளில் அதுக்கு அவங்க யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் ஆப்சண்ட் ஆக முடியாது. அப்போ அரசு நிர்வாகம் சரியில்லை, பிள்ளைகள் வந்து தேர்வுக்கு லீவ் எடுக்கிற அளவுக்கு விடுமுறை எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்காங்கன்னா ஒண்ணு போதைக்கு அடிமையா இருக்கணும். போதை பழக்க வழக்கங்கள் இங்க வந்து கட்டுக்கடங்காம எங்க பார்த்தாலுமே கஞ்சா பண்ற போதைப் பொருட்களை பள்ளி மாணவர்கள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புல இருந்தே அவங்க பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இந்த போதை கலாச்சாரம் கடந்த 2 வருடங்களாக நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன், கடந்த 2 வருடங்களாக அதிகமாக இருக்கிறத நாம பாக்குறோம். அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தி தமிழை வந்து வளர்க்கணும், தமிழில் வந்து மாணவர்கள் தேர்வில் ஃபெயிலாக போகிறது, இதெல்லாமே நம்ம வந்து பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கோன்னு பார்க்குறோம். தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகிறாங்க நிறைய பேர், அவர்கள்லாம் இதுக்கு என்ன செய்தார்கள்? அரசியல் செய்து தனக்கான வருமானத்தை ஈட்டுவதற்கும் தனக்கான செல்வாக்கை பெருக்குவதற்குமான இதை கொடுக்குறாங்களே தவிர தமிழுக்காகவும் அந்த தமிழ் படிக்கக்கூடிய மாணவ மாணவருக்கும் என்ன விதமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுமே. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க மேம்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பட்ஜெட் ஒதுக்குறதுல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு 33,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அது லேப்டாப் கொடுக்குறதா சரி, பேக் கொடுக்குறதாலும் சரி, யூனிஃபார்ம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, என்ன என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? சரியான முறையில் அந்த அதாவது நீங்கள் அரசு நிதி ஒதுக்குறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க, இருந்தாலும் அந்த நிதி போதவில்லை அப்படிங்கிறது
அப்படின்றது தான் கருத்து. அதுல பெரும்பான்மையான நிதி வந்து எதற்கு போகுது நமக்கு தெரியும், அது குறித்து வேற டாபிக்ல நம்ம பேசலாம். எஜுகேஷனுக்கு இல்ல மேம், இந்த நிதி இந்த குழந்தைகளுக்கு போதுமானதாக இல்லை, அவருடைய வளர்ச்சிக்கு இதுக்கு டைரக்டா போய் உதவி பண்ணல. அப்ப இடையில நடக்கக்கூடிய பல ஊழல்களும் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது, நீங்களே தெரியும். நம்ம சொல்லலாம், எந்த அரசு பள்ளியிலயுமே ஒரு சரியான கழிப்பறை வசதி இல்லை, அடிப்படை வசதியே இல்லை. நீங்க குறிப்பிடுறீங்க 33,000 ரூபாய் செலவிட்டா ஒரு கழிப்பறை கட்ட முடியாத, ஒரு நல்ல கழிப்பறை இருக்காத ஒரு பள்ளியில. எல்லா கழிப்பறையிலும் ஒரே விதமான கம்ப்ளைண்ட் தான், எங்க நீங்க போங்க, எந்த யாரா இருந்தாலும் பெண் பிள்ளைகள் பாவம் கஷ்டப்படுறாங்க, அங்க கழிப்பறை வசதி சரியா? மற்ற மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கு. மற்ற மாநிலத்தோட ஒப்பிட்டு நம்மளோட வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. நாம நிறைய விஷயத்துல நம்ம உயர்ந்துட்டோம், உயர்கல்வியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 50% பேர் உயர்கல்வி படிக்கிறோம். இந்த மாதிரி அவர்களோட எல்லாம் ஒப்பிடும் நிலைமையில நாம இல்ல. நாம அப்படி ஒப்பிட தொடங்கினோம்னா அப்புறம் குற்றங்களையும் ஒப்பிட தொடங்குவோம், அப்ப குற்றங்களும் இங்க நிறைய நடக்க தொடங்கிடும். நீங்க பீகாரோடையும் மற்ற மாநிலங்களோடையும் போய் நம்மளோட குற்றங்களை போய் கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இதுல குற்றம் கம்மியா தான் நடக்குது, இன்னும் குற்றம் நடக்கட்டு நம்ம பார்த்து சகிச்சுக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் காலம் காலமாக பார்க்கப்பட்டு வருது. இங்க நமக்கு அடிப்படையாகவே வந்து கல்வியா இருக்கட்டும், கலைத்திறனா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வலுவாக உள்ள சமூகம் தான். இது இன்றைக்கு பாழ்படுத்தப்பட்டு பின்னோக்கி தள்ளுறாங்களே அப்படிங்கிற ஒரு விதமான அச்சம் தான் இந்த தேர்வுக்கு மாணவர்கள் போகல அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்குது. அது ஒரு பெற்றோரா இருந்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்தாங்க, ஏன் பணிக்கு போயிட்டாங்களா, ஏன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பல, அப்ப அந்த பிள்ளைகள் யாரு, பெற்றோரை இழந்த மாணவர்களா? இந்த யாரார் எந்த மாணவ மாணவியர் பரீட்சை எழுதலங்கிற விவரத்தை அரசு உடனடியாக பெற்று அது சம்பந்தமான ஒரு ஆய்வை மேற்கொண்டு அதற்கு விளக்கம் தர வேண்டியது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுடைய பொறுப்பு. அது நிச்சயமா அவர் அதை செய்யணும். அது தனியார் பள்ளியா இருக்கட்டும், அரசு பள்ளியா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக பள்ளி நிர்வாகத்தோட பொறுப்பு. அது அவரே வந்து ஒரு ரசிகர் மன்றத்தோட தலைவரை போட்டிருக்காங்க. அவருக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு செய்ய முடியல. ஒரு தேவையற்ற விளம்பரங்களுக்காக அரசு பள்ளியில வந்து இதை செய்யறோம் அதை செய்யறோம், கலைய வளர்க்குறோம், வளருங்க வேண்டாம்னு சொல்லல, படிப்பை கொண்டு விட்டுட்டீங்களே. இன்னைக்கு 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பரீட்சைக்கே போகலையே. அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு நகரக்கூடிய தேர்வு அல்லவா அந்த +2 தேர்வு. அந்த தேர்வுக்கே போகல அப்படின்னா அப்ப அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, என்னவா ஆக போறாங்க அவங்க? அதற்கெல்லாம் அரசுதான் உரிய விளக்கம் அளிக்கணும்னு நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். சரி மேம், உதயநிதி அவர்கள் வந்து நீட் ரத்து ரகசிய தினத்தை வந்து போட்டு உடைத்திருக்கிறார் சமூக வலைதளங்கள் மற்றும் எல்லா இடங்களையும் தமிழ்நாடு முழுக்க, அதுதான் வந்து பேசு பொருளா இருக்கு. அவர் சொன்ன அந்த ரகசியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, அவர் வந்து அரசியல்ல அவருக்கு பக்குவம் இல்லை அப்படிங்கறது வந்து எடுத்து மேடைக்கு மேடை நான் அரசியலுக்கு தகுதியற்றவன், அரசியலுக்கு தகுதியற்றவன் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தி கொள்வது போலதான் நான் கருதுறேன். இன்னும் நகைச்சுவையா சொல்லணும்னா 23-ஆம் புலிகேசியில வர்ற வடிவேல் அவர்கள் மாதிரி போர் போர்னு கத்திக்கிட்டே போவாரு, அங்க போயிட்டு போர்லாம் பண்ண தெரியாது அவருக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பார்ல, அது மாதிரியான நபரா தான் நான் உதயநிதி அவர்களை பாக்குறேன். ஏன்னா ஒரு அவர் அமைச்சர் வேற இப்ப பதவி கொடுத்துருக்காங்க, அவருக்கு என்ன விதமான தகுதி இருக்கணுமோ அது எதுவுமே இல்லைங்க. ஒரு மக்களுக்கு ஓட்டு வாங்கணும், வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பதற்காக என்ன வேணாலும் பேசலாம், அதுவும் எழுதி கொடுத்து பேசினது தான், வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக எழுதி கொடுத்து பேசினது தான். ஆனா அதுக்குள்ள உள்ள சீரியஸ்னஸ் என்ன, அது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும், அது எதுவுமே இவருக்கு தெரியாதுங்க. அதுதான் அடிப்படை காரணம். அதாவது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர், மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்த ஒரு விஷயத்தை குறித்து பேசும்போது அதில் எந்த விளக்கமே இல்லாமல் எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு, அது அதுவே தவறு தானே. அதே மாதிரி வங்கிக்கு போய் உங்க நகையெல்லாம் அடமானம் வைத்துருங்க அப்படின்னு சொல்றதும் தவறு தானே, நாங்க வந்தோட தள்ளுபடி செய்து விடுவோம். இதெல்லாம் என்ன மாதிரியான நபர், இவரெல்லாம் ஏன் அரசியல்ல இருக்கணும்? இருந்து அடுத்த தலைமுறையை வீணாக்காதீங்க. தயவு செய்து உங்களுக்கு உங்களோட குடும்பத்தோட உந்துதலுக்காக நீங்க அரசியல்ல வந்திருக்கிறதுக்கு இந்த நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறவே முடியாதுங்கிற போதும், நீங்க ஏமாத்துறது போதும். சரி, உங்க தாத்தா வந்தாருன்னா நிச்சயமாக அவரு கீழந்து வந்து அவ்வளவு தூரத்துக்கு போனாருன்னா அவருக்கு தெரிந்த விஷயங்கள் நிறைய, மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சிருக்கும், மக்கள் வாழ்வாதாரம் எல்லாமே குறித்து தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? நீங்க பிறக்கும் போதே பேபி மாதிரி சில்வர் ஸ்பூன்ல சாப்பிட்டு அப்படி வளர்ந்த குழந்தை நீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? மக்களுடைய பிரச்சனை என்ன தெரியும்? மாணவர்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்கன்னு தெரியும்? நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு கல்லூரிக்கோ போனா கூட மேடையில ஏறி நான் படிக்க மாட்டேன், நான் வந்து அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்னு சொல்லி அந்த படிக்கிற பிள்ளைங்க மத்தியில கூட ஒரு நல்ல பேர் வாங்கிக்க தெரியாத ஒரு அமைச்சர் நீங்க. நீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, அதையே வெளிப்படுத்துறீங்க.
உங்க காதலுக்கு இவர் உதவி செஞ்சாரு, இவங்க பேசுறதே சொல்ற. பொதுவாகவே இந்த அமைச்சர்கள் திமுக உள்ளவர்கள் மேடைகள்ல ஒரு கல்லூரி விழாவுக்கு போய் பேசும்போது கூட நான் அடிக்கடி குறிப்பிடுறேன், இவருடைய வகுப்புல ஒரு பெண் தான் இருந்தாங்க, உடனே இன்னொரு அமைச்சர் வந்து என்னுடைய வகுப்புல 9 பெண்கள் படிச்சாங்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்ப இவர்கள்லாம் என்னத்துக்கு அமைச்சரா இருக்காங்க? எனக்கு உண்மையிலேயே கோபமாவே வருதுங்க. பெண்கள் குறித்து பேசினாலே அவர்களை அறிவார்ந்தவர்களாக பார்க்காம அவர்களை வந்து ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கறது அந்த இடத்துல கூட உணர்த்துறாங்க. ஒரு கல்வி கல்வி வளாகத்துல கூட அவங்களுக்கு என்ன மாதிரி எண்ணம், ஏன் அந்த பாலினத்தை பொறுத்து வேறுபடுத்துறது? அது அது தேவையில்லாத ஒரு டாபிக் தானே. படிச்சோம் படித்தோம் அப்படிங்கிறதுக்கும் தோழிகள் இருந்தாங்க, அவங்க இப்படி முன்னேறினாங்க, அது குறித்து பேசலாம். அதை விட்டுட்டு இவர் பாவம், இவர் பெண்கள் இல்லாததுனால அவர் பாவமா, பெண்கள் நிறைய பேர் படிச்சா அவர் கொடுத்து வச்சவரா, வயதில் முதிர்ந்த அமைச்சர்கள் பேசுற பேச்சாது. இதுல என்ன நகைச்சுவை இருக்கு? என்ன நகைச்சுவை இருக்கு? பெண்களோட இருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு நகைச்சுவையா தெரியுதா? அப்ப பெண்கள் நாங்கள்லாம் போராட வேண்டாமா, உங்களுக்கு எதிராக ஒரு போர்க்கொடி எடுத்துக்கிட்டு போராட வேண்டாமா? அந்த நிலையை தான் எல்லா இடத்திலையுமே திமுக உருவாக்குது. அவர்களை பொறுத்தவரை பெண்கள் என்றாலே சமூகத்துல எந்த தகுதியும் இல்லாதவர்கள், அவர்களுடைய சம உரிமை இதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான். எந்த இடத்துல அவங்க சம உரிமை கொடுத்துருக்காங்க? அதனால எனக்கு திமுகவை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கு. குறிப்பா நான் உதயநிதி அவர்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்களுக்கு சட்டமும் தெரியல. இப்ப ராணுவ வீரர் அவர்களை வந்து பிரபு அப்படிங்கிறவரை ஒரு கவுன்சிலர் வந்து அடிச்சு கொலை செய்து விட்டார். அந்த சம்பவத்துக்கு கேள்வி கேட்கிறாங்க உதயநிதி அவர்கள்ட்ட. அவர் என்ன சொல்றாரு? தூக்கலையா போட முடியுங்கிறாரு. தூக்கலதான் போடணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. ஒரு கொலை செய்ததுக்கு தண்டனை என்னன்னு கூட தெரியல உங்களுக்குன்னா, நீங்க அமைச்சரா இருந்து என்ன சாதிக்க போறீங்க? நீங்க ஆன் டைம் இந்த டைம்குள்ள இந்த டைம்குள்ள நான் நிகழ்ச்சிக்கு வர்றேன், நிகழ்ச்சிக்கு போறேன். நீங்க நிகழ்ச்சிக்கு போறதுக்கும் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கும் தான் உங்களுக்கு அமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு அமைச்சர் ஒரு மக்கள் நலன் சார்ந்து எந்த சிந்தனையுமே இல்லாத நீங்கள் எப்படி ஒரு அமைச்சரா இருக்க முடியும்? விளையாட்டுத்துறையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விளையாட்டாவே நினைக்கிறீங்க. ஆனா அந்த விளையாட்டு தான் எனக்கு உலகம், அந்த விளையாட்டு தான் எனக்கு உயிர், அதன் மூலமா தான் என் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு எத்தனையோ மாணவ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இல்ல மேம், அது அதற்காக தான் வந்து அவர் பள்ளிகள்ல போய் கேட்கும் போது கூட எங்களுக்கு வந்து பிடி பீரியட் எல்லாம் வந்து எங்களுக்கு விடவே மாட்டாங்க, சப்ஜெக்ட்ஸ் எடுத்துடுறாங்க அப்படின்னு அந்த அந்த மாணவர்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது, இல்ல நான் சொல்றேன் இனிமே பிடி பீரியட்ல உங்களுக்கு வந்து விளையாட மட்டும் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அமைச்சர் போய் சொல்றாரு. லைஃப்மே நம்ம அதை பார்த்தது இல்லை. காலங்காலமா ஸ்கூல்ஸ்ல வந்து நமக்கு பிடி பீரியட்ல வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தானே எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு நீங்க பொதுவா ப்ரெஷர், அதாவது பள்ளியில மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்போது இன்று அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்க காலத்துலன்னா நாங்க வந்து பிடி பீரியட்ல விளையாடுறோம். எங்க காலத்துலதான் எங்களை விளையாட எங்களை விளையாடதான் விட்டாங்க. அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப அவரை போயிட்டு குறையா கேட்கும்போது இதுவே வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு துறை சார்ந்து அவர் அமைச்சராக இருக்கும் போது இது எல்லாமே அவருக்கு முன்னதாகவே தெரிஞ்சிருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லிதான் அவருக்கு தெரியணும்னு அந்த நிலை இருந்திருக்கு. அந்த நிலை இருக்கிறதே அவர் அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு துறையை நான் எடுக்கும் போது, ஒரு துறை எனக்கு அசைன் பண்றாங்கன்னா அந்த துறை சார்ந்த அறிவை ஆன் தி டேல கூட வளர்த்துக்க முடியும். அப்ப அவருக்கு வந்து இந்த அளவுக்கு பெரிய பொறுப்பு, ஒரு எம்எல்ஏ ஆனது, அமைச்சர் ஆனது, இதுக்கெல்லாம் வந்து அவர் தகுதியற்றவர். ஒரு அவங்க கட்சிக்காக வந்து ஒரு பிரச்சார பீரங்கியா மட்டுமாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரச்சார பீரங்கிக்கும் தகுதி இல்லைங்க. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நீட் ரகசியம் தெரியும்னு சொல்லி நாங்க போராடுறோம்ல, அதுவே ஒரு ரகசியம் தான். இது என்ன ரகசியம்? இது போராடுறதே ரகசியம். அப்புறம் அந்த மருத்துவமனையில அந்த வழக்காக போரா, அதை கூட அவருக்கு வந்து தெளிவா சொல்ல தெரியல. அதை வந்து என் மாநில சுயாட்சி பட்டியல்ல இருக்கணும் கல்வி, அதை நீங்க எடுக்காதீங்க, எங்களுக்கு உரிமை கொடுங்க, மாநில உரிமைகளை மீறி கொடுங்க. அந்த விளக்கத்தை கூட ஒரு விளக்கமாக மக்கள் மத்தியில சொல்ல தெரியல. அப்ப எந்த விளக்கமும் தெரியாது. மேலோட்டமாக அரசியலை பார்த்துக்கிட்டு மேலோட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள், இவர் இப்ப இன்னைக்கு அவருக்கு 46 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலை இன்னும் கத்துக்கிட்டே இருப்பாரா? நான் கேக்குறேன், நீ எத்தனை ஆண்டுகள் கத்துக்க முடியும்? ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்தவருக்கு மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே தெரியாது. நான் புதுசா இன்னைக்குதான் பிறந்தேன். இன்னைக்கு பிறந்த மாதிரி இங்க கழிப்பறை இப்படி அழுக்கா இருக்கா, இங்க மாணவர்கள் இப்படி இருக்காங்களா, இங்க பிடி பீரியட் கடன் வாங்கப்படுதா, இதெல்லாம் என்னங்க கதை? அரசியலுக்குள்ள வர்றோம்னா அப்ப எனக்கு எல்லாம் ஆரம்பத்திலேயே தெரியுதே. ஏன் நான் ஒப்பிடுதல் பண்றேன்னா, எங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கான பொறுப்பு பதவியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இருந்து நின்று போராடி அவர்களுக்காக ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் களத்துல. ஆனா நீங்க, நான் கலைஞரின் மகன் அப்படிங்கிறார் அவர்,
இவரு நான் கலைஞரின் பேரன் அப்படிம்பார். இவரு இந்த தகுதியை மட்டுமே நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே சொல்லி சொல்லி அதன் மூலமாக நீங்க ஸ்கோர் பண்ணி அது மூலமாக மக்களை நான் இவங்களோட குடும்ப வாரிசுங்கிறதால நான் வந்து வாக்கு சேகரிக்காம கொஞ்சம் தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு இடைவெளி அப்படிங்கறத நீக்கிட்டு மக்களோட மக்களா வாங்க, மக்களோட மக்களாக வந்து அரசியலை உணர்ந்து அரசியல் செய்ய நானே பாராட்டுறேன். திரு உதயநிதி அவர்கள் நானே பாராட்ட தயாரா தான் இருக்கேன். ஏன்னா இந்த வயதுல உங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, அதை சிறப்பா செயல்படுத்துங்க. உங்களோட காழ்ப்புணர்ச்சி பேச்சு கண்டபடி பேசுறது, என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறது, அநாகரிகமாக பேசுவது, மேடை நாகரிகம் இல்லாம பேசுறது. நம்ம இதேதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து இப்ப வந்து பேசியிருக்கிறாரு. நீங்க கூட சொன்னீங்கல்ல கலைஞரின் மகன் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னு, இதை குறித்து பேசியிருக்கிறாருல்ல கலைஞரின் மகன் தான் யார் இல்லைன்னு சொன்னா அது உனக்கு சந்தேகம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இது தரம் தாழ்ந்து பேசுறது இல்லையா? தரம் தாழ்ந்து பேசுறதுக்கான தூண்டுதலுங்க இது எல்லாமே. திமுக தூண்டி விடுது எல்லாருமே. அப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் எதிராளி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும்ங்கிறத எதிராளி தான் முடிவு செய்யறேன் அப்படிங்கறதோட வெளிப்பாடுதான் அது. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தானாக போய் ஏதாவது பேசி நீங்க பாத்துருக்க, நான் பார்த்ததுல நீங்க பாத்திருந்தா குறிப்பிடுங்க. அப்ப குறிப்பா சொல்லணும்னா ஆ ராசா அவர்கள் அவருடைய தாய் பற்றி பேசும்போது கூட மேடையில கண் கலங்கினாரே தவிர ஒரு வார்த்தை கூட தவறாக எதுவுமே பேசல. மேம் அடுத்தது அதிமுக பாஜக சண்டை ஆங்காங்கே இருந்தது. இப்ப வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஆயிட்டிருச்சுன்னு கூட சொல்லலாம். நாம நாராயண திருப்பதி அவர்களா இருந்தாலும் சரி, கடம்பூர் ராஜு இங்க இருந்து பேசுறாங்க, இதெல்லாம் வச்சு எப்படி மேம் பாக்குறீங்க? இந்த கூட்டணி நீடிக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல அது தலைமையில இன்னும் பேசாதீங்கன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறதா நம்ம செய்திகள்ல பாக்குறோம். இதுல வந்து ஆரம்ப கட்டத்தை தான் நம்ம பார்க்கணும். எல்லாத்துலயுமே ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கான கரு வந்து இதுல இருந்து ஐடிவிங்லேருந்து முக்கியமான நபர்கள் போய் அதிமுக இணைகிறாங்க. அதை இணையும் போது அதுல ஏற்படுற பேச்சுவார்த்தைகள் போது கொடுக்கப்படுகிற பேட்டியா இருக்கட்டும், அதுல இருந்து தான் தொடங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுல திரு அண்ணாமலை அவர்களும் பேசின விதம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு உகந்ததாக தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் தனி மனித உரிமை இருக்கு. ஒரு கட்சியில அவங்க பயணம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேல் பயணம் செய்திருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி பயணம் செய்தவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய சொந்த முடிவு தான். அந்த முடிவுக்கு வந்து நீங்க எங்க போய் சேர்ந்தாங்களோ அந்த கட்சியை குறை கூறுவதோ அவர் இல்ல. மேம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க பாஜக. இவர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் என்ன அறிக்கை வெளியிடறாருன்னா அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு 420 அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்த்துறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. தனி மனிதரோட பேச்சு, தனி மனிதராக அவரை நீங்க தனி மனிதரா தான் பார்க்கணும். அவர் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், கட்சியிலேருந்து வெளியில வந்து கட்சியில இணையறதுக்கு முன்னாடி ஒரு முடிவுல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக இருந்து எத்தனையோ பேர் பாஜகவுக்கு வர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொல்றாரு, நானே கூட்டிட்டு போனேன், தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன கூப்பிட்டு கண்டிச்சாங்க, இப்படி பண்ணக்கூடாது போல, நம்ம கூட்டணியில இருக்கிறோம், அங்கிருந்து இங்க வந்தாங்கன்னா நாங்க சேர்க்க கூடாது, நாங்க நிறைய பேர் வந்து இல்லங்க வேணான்னு சொல்லியே தடுத்து நிறுத்தணும். எங்க கட்சிக்கு வந்து அந்த ஒரு மாண்பு இருக்கு, கூட்டணிக்குள்ள இருந்து வர்றவங்களை நம்ம சேர்த்துக்க யாருமே நம்ப மாட்டாங்கங்க. இதெல்லாம் அமர் பிரசாத் சொல்றதுனால அது வந்து எல்லாமே உண்மைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக இதை யாருமே நம்ப மாட்டாங்க. இவரு இங்க வந்து சேரணும்னு சொன்னாங்க, இவர் வந்து வேணான்னு சொன்னதெல்லாம் நிச்சயமா ஏடிஎம்கே எம்எல்ஏவே இருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லிட்டாரு. அப்போ ஏடிஎம்கே தெரிஞ்சிருமில்ல, அப்ப நீங்க கட்சி விட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா விரும்பினவங்க தானே. இப்ப சொல்ல சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் தான் இப்ப இந்த சூழ்நிலை வந்துட்டு அப்படிப்பட்டவர்கள் இப்ப போய் தாராளமா இணையலாமே. இணையும் போது இங்க இருந்தாங்க போய் இணையறதுக்கான ஒரு தருணம் தானே, சொல்லுங்க அவர்களை பேட்டி கொடுக்க சொல்லுங்க. அவர் மாண்பை காப்பாத்தினாரு, நாங்க அதனாலதான் அதிமுகல தவிச்சுக்கிட்டு இருந்தோம், முடியாம இருந்தோம், இப்ப நாங்க அதிமுகல இருந்து நாங்க பாஜகவுக்கு சுதந்திரமா வர்றோம் சொல்லி சுதந்திரமா போ சொல்லுங்க. இது இன்னொருத்தர் சொல்ற கருத்தை வைத்துக் கொண்டே நாம வந்து இதுதான் நடந்திருக்கோம் அசம்ஷன் எல்லாம் பேசவே முடியாது. இது தனி மனித சுதந்திரம், நான் எந்த கட்சிக்கு வேணாலும் போவேங்கிறது ஒரு தனி மனிதனோட சுதந்திரம். அவர் எதனால இந்த முடிவை எடுத்தாருங்கிறது அவருடைய தனிப்பட்ட அனுபவம். அந்த அனுபவத்தை போய் நம்ம வந்து ஆய்வு பண்ணலாம், அதுக்கு மேல நாம எதுவும் பண்ண முடியாது. நீங்க இதை பேசக்கூடாது இதை பேசணும்னு சொல்லி யாருடைய சுதந்திரத்தையும் அதிமுகவையும் கட்டுப்படுத்த முடியாதுல்ல. நீங்க ஒரு கட்சியில இத்தனை ஆண்டுகள் பயணம் செய்தீங்க, ஏன் வெளியில வந்தீங்கன்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அதை சொல்லாம அவர் எப்படி இன்னொரு இடத்துல பயணம் செய்ய முடியும்? நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லல பாஜக வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாராயண திருப்பதி அவர்கள் வந்து கடம்பூர் ராஜாவை பத்தி நீங்க எல்லாம் ஒரு கத்துக்குட்டி, மை கிடைச்சா என்னாலும் பேசிடுவீங்களா, உங்க கட்சியே காலி ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எந்த பதிலும் தெரியல. அதுதான் நம்ம பாக்கணும்.
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயிலேருந்து பாஜகவுக்கு எதிராக எந்த பேச்சும் பேசலை. இடையில பேசுறாங்க, பேசுறத வந்து முடிந்த அளவுக்கு பேசாதீங்கிறத தான் வலியுறுத்துறாங்க. அப்படி இருந்த போதும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களை குறித்து பேசுறது, என்னுடைய மனைவி வந்து இத்தனை மடங்கு உயர்ந்தவர், என்னுடைய மடங்கு நூறு மடங்கு உயர்ந்தவர் அப்படின்னு பேசுறதெல்லாம் கூட, இன்னொன்னு நானும் தலைவர் தான், நான் இட்லி சுடவல்ல, தோசை சுடவல்ல, இந்த மாதிரியான பேச்சுகளை தவிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க அப்படி பேசும்போது உங்க பாஜகவிலேயே இதற்கு முன்னால் உள்ள தலைவர்கள் நீங்க இழிவு செய்வது போல இருக்கு. நான் அப்பாயின்ட் செய்யப்படல, நான் மேனேஜர் கிடையாது, நான் மேனேஜர் இல்ல, என்னென்னமோ பேசுறாரு. அவர் என்ன பிரஷர்லயோ ஏதோ ஒரு இதுல பேசினாலும், ஒரு இளம் வயதுல ஒரு தேசிய கட்சிக்கு இங்க மாநில தலைவராக ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் இது மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அடுத்த இளைஞர்களுக்கான வாய்ப்பு தவிர்க்கப்பட்டு ஒரு அவர் நினைக்கிறாரோ, பாஜக வந்து தனித்திருந்தாதான் வந்து வளர முடியும், எடிஎம்கேயோட சேர்ந்தா வளர முடியாது. இல்லங்க, அது எதுவா இருந்தாலும் அதை பேசும் விதமும் சொல்லும் விதமும் செயல்ல காட்டலாம். ஒரு தலைவர் யாருமே நான் தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. தலைவர்னா யாருன்னா ஒப்பிட முடியாதவர் தான் தலைவர். இவங்களோட இவங்களை ஒப்பிட முடியாது, அவங்களோட அவங்களை ஒப்பிட முடியாது, அவர்கள் தான் தலைவர். ஏன்னா நேர்மை, இது மாதிரி சில ஆட்ரிபியூட்ஸ் வேணா ஒத்து போகலாம். இவங்களை மாதிரி நேர்மையா இருக்காங்க, இவங்களை மாதிரி சுறுசுறுப்பா இருக்காங்க, இது மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் வேணா ஒத்து போகலாமே தவிர, தலைவர் அப்படிங்கறதே எல்லாரையும் விட வித்தியாசமானவங்க தான் தலைவர். அதனால நானும் தலைவர் தான், அவர்கள் போல ஒரு தலைவர், இவர்கள் போல தலைவர்னா அது மாதிரிலாம் பேசவே கூடாது. அவர் அப்படியே ஒப்பிட்டுட்டாருன்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க ஸ்ட்ரிக்டான முடிவுகள் எடுக்க தான் செஞ்சாங்க. இந்த மாதிரி இந்த கட்சிக்கு மாநிலத்தில் நான் தலைவராக இருப்பேன், நான் தலைவராக இருக்கிறேன், நான் எடுக்கிற ஸ்ட்ரிக்டான சில முடிவுகளை மட்டும் ஏன் இவ்வளோ க்வெஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல. உடனே வந்து அவர் ஒப்பிட்டுட்டாருன்னு அப்படி கிடையாது. அவர்கள் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நானும் வளர்ச்சிக்காக தான் சொல்றேன். வளர்ச்சினா என்னன்னா இளைஞர்களோட வளர்ச்சிக்காக. 37 வயதுல அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுல இதெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய இடமே செயல் தான், ஜஸ்டிஃபை உங்களை நீங்க நிரூபித்து காட்ட வேண்டிய இடம் செயல்ல தானே தவிர, இது மாதிரியான பேச்சுகள் இல்ல. நீங்க ஒரு குடும்ப நபர்களோட ஒரு தலைவரை போய் ஒப்பிட வேண்டிய அவசியமும் இல்லை, நிர்பந்தமும் இல்லை. அங்க அவங்களுக்கு அங்க ஒரு பிரஷர் வரும், அடிமட்ட தொண்டர் இருப்பாங்க அங்க. காலம் காலமாக 40 ஆண்டுகளாக அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். நீங்க எல்லாத்தையுமே தூண்டி விடுற மாதிரி. இன்னொன்னு, அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க எடப்பாடி சார் அவங்கள போய் பாக்குறது, அப்புறம் டக்குன்னு போய் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறது, அப்புறம் இங்க போய் இங்க சந்திக்கிறது, அப்புறம் அங்க சந்திக்கிறது, இது மாதிரியாக நடந்து கொள்வது கூட அது ஒரு சென்று முடியறாரு சொல்றீங்களா மேம்? ஓபிஎஸ் அவர்கள் வீட்டு கூட போயிட்டு மீண்டும் வருவார் அப்படின்னு அப்படி எல்லாம் சொல்லல தம்பி. இதெல்லாம் அந்த மீண்டும் வருவார்னு வெளியில வந்து பேட்டி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ஒரு நிலையான ஒரு அரசியல் போக்கினை, ஒரு அனுபவமான ஒரு அரசியல் போக்கினை எடுத்து காட்டல. உங்களோட அனுபவம் இன்மையை இது வெளிப்படுத்துது. நீங்க வந்து ஒரு தலைவருங்கிற பொறுப்புக்கு வந்ததோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியலங்கிறத இது வெளிப்படுத்துது. இங்க யாராலையும் அந்த மாதிரி நிலைக்கு உடனே வரவே முடியாது. இது வரைக்கும் வரலாற்றுல நடந்திருக்கான்னு கூட எனக்கும் தெரியல. இல்ல மேம், நீங்களே சொல்றீங்க இவர் சுலபமா வந்துட்டார் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அவர் சொல்றாரு வந்து என் முதுகுல குத்துன மாதிரி வந்து யாரும் வந்து குத்திருக்க மாட்டாங்க. என்ன இடம் இருக்கு குத்துங்க, நல்லா கத்தி வச்சு. எந்த நிலைக்கு வந்தாலும் அந்த நிலைக்கான பிரச்சனைகளும் முதுகுல குத்துறதோ எல்லாத்தையுமே தாங்கிதான் ஆகணும். அது அந்த நிலைக்கு வந்த பிறகு அவர் தாங்குறாரு, ஆனா அந்த நிலைக்கு வருவதற்கே எவ்வளவு குத்துவாங்கணும் அல்லது மண்ணோட மண்ணா போகணும்னு அவருக்கு தெரியாதுல்ல. அந்த நிலைக்கு எல்லா நினைச்சவங்க எல்லாராலையும் வர முடியுமா? முடியாது. அல்லது எல்லா ரிட்டையர்டு ஐபிஎஸும் வந்து அரசியலுக்குள்ள வந்தா தலைவராக முடியுமா? தலைவராக முடியாது. அப்ப இது ஏதோ ஒரு காட்ஸ் கிஃப்ட் நினைச்சுக்கணும். அது உண்மை, அதுதான். அதுக்காக தான் மட்டும்தான் திறமைசாலி, தான் மட்டும்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஐபிஎஸ் அப்படின்லாம் நினைக்கவும் முடியாது. யாரா இருந்தாலும் சொல்றேங்க, ஹூவர், அதாவது அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், வேற யாராவது வேணாலும் இருக்கட்டும், தான் மட்டும்தான் சிறந்தவன் நினைக்கிற அகங்காரமும் ஒத்துக்கோராது. அப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு கரிஷ்மெட்டிக் லீடர்ஷிப் வேணுங்க. தட் கரிஷ்மெட்டிக் லீடர்ஷிப் வந்து தன்னைத்தானே புகழ்ந்து பேசும் போதோ, தானும் அப்படித்தான் என்று பேசும் போதோ அந்த கரிஷ்மா இல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவெடுத்துருவாங்க. செல்லூர் ராஜா அவர்களும் வந்து கடம்பூர் ராஜா அவர்களும் வந்து கடுமையான வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்களே அண்ணாமலை அவர்கள் மேல. ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா வந்து அண்ணாமலை வந்து பாஜகவே அழிச்சிருவாரு அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்களே. அவர்களுடைய வயது வேறு, என்னோட வயது அப்படி பார்க்க முடியும். அண்ணாமலை அவர்களை விட ஒரு வயதுதான் கூட. அதனால நான் அவரோட மைண்ட் செட் என்னால ரீட் பண்ண முடியுது, என்னால சுலபமாக அவர் என்ன யோசிப்பாருங்கிறத யோசிக்க முடியுது. அவர்கள் பார்த்த செல்லூர் ராஜா அவர்கள் எல்லாம் பார்த்த அரசியல் கலந்து அதெல்லாம் தானே மேம் அரசியல் பக்குவம்.
நம்ம வயசு என்ன, அவர் வயசு என்ன, நம்ம கட்சி என்ன, அவங்க கட்சி என்ன, அதெல்லாம் பார்த்து தானே பேசணும். நம்ம கூட்டணியில் இருக்கோம், அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு. நாளைக்கு கூட்டணியில் எத்தனை சீட்டு என்னங்கிறத பேசும்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூட தான் பேச போகிறோம். அப்படி இருக்கும்போது என் வயசு என்ன, அவர் வயசு என்ன, அவர் என்ன சொல்ல, நம்ம இந்த இதை வந்து நம்ம பாஜகவுக்கு மட்டும் அந்த அளவுகோல வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவர் ஏன் இப்படி பேசுறாரு, அண்ணாமலை ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க பேசுறத நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். புரிஞ்சுக்கல, அதான் நீங்க புரிஞ்சுக்கல. மாற்று அரசியல் குறித்து பேச வர்றவங்களை குறித்துதான் நம்ம நிறைய பேச வேண்டிய நிலை இருக்கு. மாற்று அரசியல், புதிய அரசியல், இளைஞர்களுக்கான அரசியல், நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாருல்ல, அப்ப அவர்கள் குறித்துதான் நம்ம ஆய்வுக்கு நிறைய உட்படுத்துவோம். இவங்க யாரும் அப்படி சொல்லல, இவங்க எல்லாம் பழமையான அரசியல். இவர்களுடைய அரசியல் களம் வேறு, அரசியல் களம் வேறு. அந்த அரசியல் களத்துல அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியேதான் இருப்பாங்க. நீங்க அவர்களை போய் மாற்ற முடியாது. ஆனாலும் அநாகரிகமான அரசியல் வேண்டாம். யாரா இருந்தாலும் ஒருமையில பேசுறதோ, அநாகரிகமான முறையில பேசுறதோ, தனி மனித தாக்குதல் நடத்துறதோ, இழிவா பேசுறதையோ ஒரு நாளும் நான்லாம் ஏத்துக்க மாட்டேன். அது யாரு செய்தாலும் இல்ல மேம், இவ்வளவு முரண்பாடு இருக்கு மேம். அதிமுக காரங்களை வந்து பாஜக காரங்க பேசுறாங்க, பாஜக காரங்களை அதிமுக காரங்க பேசுறாங்க. இவங்க வந்து நாளைக்கு வந்து என்ன பிரச்சனை இதனால வந்து சேர்ந்துக்குவாங்க. ஆனா மக்கள் வந்து இப்ப வந்து நாளைக்கு ஒரு அதிமுக வந்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா, ஒரு அதிமுக நிக்கிறாரு ஒரு கேண்டிடேட்னா வந்து பாஜக தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. பாஜக கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அதிமுக தொண்டர் வந்து போய் வேலை செய்ய மாட்டாங்க. இது வந்து ஒரு ஜெல்லாவது ஒரு கூட்டணியா இருக்குல்ல மேம். இது வந்து நாளைக்கு வந்து அவங்க சேர்ந்தே வந்து தேர்தலில் வந்து சந்திச்சாலுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொன்னா, இன்னைக்கு நான் குற்ற சம்பவங்களை அடுக்குனே, இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாம் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு முன்பு நடந்தது தாங்க, நிறைய நடந்திருக்குங்க. இதையெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா ஓகேவா, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா திமுக ஓட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. எப்படி மேம் இல்ல, நீங்க இங்க பொறுத்த வரைக்கும் மறதி அப்படிங்கறது மக்கள் மத்தியில இருக்கு. இப்ப நாம இத பேசி பேசி பேசுறதோட உள்நோக்கம் வந்து இவங்க பிரிஞ்சிடணுங்கிற மாதிரி பேசுற மாதிரி கூட நம்ம மக்கள் அதிமுக கூட்டணி போடுவாங்க, கூட பாஜகவே இருக்கு, எப்படி போடுவாங்க? ஓட்டு போடுறது மக்கள் பக்கம் விட்டுருவோம், அது குறித்து நாம பேசுறதுக்கு நமக்கு அந்த உரிமையே கிடையாது. இல்ல மேம், செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காருல, கிட்டத்தட்ட 42,000 வந்து இஸ்லாமியர் வாக்குகள் வந்து எங்களுக்கு கிடைக்கல, பாஜக இருந்தனாலதான் அப்படின்னாரு. அது அது வந்து பொதுவான கருத்துங்க. அது ஒவ்வொரு அவங்க கட்சிக்குள்ள உள்ளவங்க மெச்சூர்டா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அவங்களுக்கு தோணுதோ அதை பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். நீங்க இப்ப திமுக வந்து சொல்லுது பாஜகவை எதிர்ப்போம், அவங்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அவர்களுக்கு எதிரானவர்களாக தன்னை காமிச்சுக்கிறாங்கல்ல, அப்ப அந்த இடத்த பாருங்க. அப்ப அதிமுக பெஸ்டா, திமுக பெஸ்டானா? அதிமுக தான் பெஸ்ட்னு இப்ப மக்களுக்கு தோணுது இல்ல. இப்ப நாங்க வந்து கூட்டணியிலே இருந்தாலும் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு நாங்க இருக்கோம். ஆனா இவங்க எதிர்த்தே இருந்தாலும் சும்மா பேச்சளவுலதான் பேசுறாங்க. அங்க போய் டெல்லியில போய் உதயநிதி அவர்கள் அப்படியே பிரதமர் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி காத்து கடந்து சந்திச்சுட்டு வர்றாரு. இங்க வந்து போர் அப்படிங்கிறாரு. அப்ப இதை அப்ப கூட நான் வந்து நீட் விளக்க கொடுங்க, நீங்க நீட்ல வந்து எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து அது கடினமா இருக்கு, எங்களுடைய மாணவர்கள் அது வேணாம்னு நினைக்கிறாங்க, நீங்க நீட் விளக்க கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு உதயநிதி சொல்றாரு. அதுக்கு அரசியல் நாகரிகம் பத்தி நம்ம சந்திக்காம கூட இருக்க முடியுமா? இல்ல இல்ல, சந்திக்கலாம், சந்திக்கலாம், அது தப்பு இல்ல மேம். ஐயோ, தாராளமா சந்திக்கலாமே, தாராளமா. சந்திக்கும் போது கூட அவருடைய கோரிக்கை அவர் முன் வச்சுதான் வந்திருக்கிறாரு. தாராளமா சந்திக்கட்டும், அந்த சந்திச்சு சுமூகமான உறவா இருக்கிறத காமிச்சுக்கட்டும் இங்கன்னு சொல்றேன். சந்திக்கட்டும், ஒரு மத்திய அரசோட ஒரு பார்வை இருந்தாதான் மாநில அரசையும் இங்க செழுமையாக நடத்த முடியுங்கிற ஒரு அறிவோட அவங்க செயல்பட்டாங்கன்னா பரவாயில்லங்கிறாங்க. அரசியலுக்குள்ள வந்து மக்களுக்காக மட்டும் நாங்கள் அவங்க எதிர்க்கிறோன்னு சொல்லாம இருங்கன்னு சொல்றோம். மேம், நீங்க சொல்ற மாதிரி வந்து திமுக வந்து பாஜக வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப பாஜக மட்டும் இல்ல அப்படின்னா வந்து அதிமுக வந்து அந்த இஸ்லாமியர் வாக்குகளும் கிறிஸ்தவர் வாக்குகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாருதான் மேம் கேள்வி. இல்லைங்க, அந்த அது அதாவது நீங்க மீண்டும் மீண்டும் நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர் வாக்குகள் இல்ல, கிறிஸ்தவர் வாக்குகள் இல்லன்னா நீங்க பாஜகவை இப்ப சொல்லவே முடியாது. இப்ப மாறிக்கிட்டு தான் வருது களம், அவர்கள் பொதுவான கட்சியாக பார்க்க தொடங்கிட்டாங்க. அவங்க அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில அது குறித்தெல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப ஒரு ஒரு நல்ல அரசியல் தலைவர் வந்து இதனால எனக்கு இவ்வளவு வாக்கு குறைஞ்சிட்டு அப்படின்னு பேசுறதை விட இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கறத நோக்கி தான் அவங்க போக முடியுமே தவிர, குறைகளை பெரிதாக்கி பார்த்தோம்னா வளர முடியாது. குறை எப்படி நிறைய மாத்தலாம் அப்படிங்கறத நோக்கி தான் போகணும். இன்னும் இன்னும் சிறுபான்மையினருக்கு என்ன விதமான நன்மைகள் செய்யலாம், அவர்களுக்கு என்ன விதமான நன்மைகள் செய்தா அவர்களை வந்து நமக்கானவங்க தான் அப்படின்னு நினைக்க வைக்கலாம் அப்படிங்கறத நோக்கி தான் போக முடியுமே தவிர, இவங்களை கட் பண்ணிட்டா இந்த இடத்துல நமக்கு ஓட்டு விழுந்துரும், அவங்க அங்க கட் பண்ணிட்டா அங்க எனக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு சிறந்த தலைமை பண்பும் கிடையாது. அதை அவர் சரியா செய்யறாரு. இப்ப திரு எடப்பாடி அவர்களை எல்லா இடத்துலயுமே இப்ப நல்லா கவனிச்சுட்டார். அவருடைய தலைமை பண்புல ஒரு ஒரு
ஒரு விதமான ஒரு சக்தி இருக்குதான் மேம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து காலங்காலமா வந்து அதிமுகவுக்கு அதிகமா தேவர்கள் வந்து வாக்கு செலுத்தினாங்க. இப்ப அவருக்கு வந்து ஒரு தென் மாவட்டத்துக்கு வந்து அங்க போறாரு. மதுரையில இருந்து அந்த ஓடுபாதையில போகும்போது ஒருத்தர் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் வந்து துரோகத்தின் அடையாளம், வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்து வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குல்ல மேம்? அங்க பாத்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்கி விட்டதுக்கு அப்புறமா அந்த அந்த சமூகத்தின் அடையாளமா இருந்த சசிகலா அவர்களை நீக்கியாச்சு, டிடிவி தினகரன் அவர்களை நீக்கியாச்சு, இப்ப ஓபிஎஸ் அவர்களை நீக்கி விட்டதன் மூலமா தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுக வந்து செல்வாக்கு வந்து குறையுதோ இல்ல? நீங்க ஒரு மனிதர் பேசுறாரு ஒரு கருத்து. இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, இப்ப அமைச்சர்கள் எவ்வளவு பேரு முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க, எம்எல்ஏ எவ்வளவு பேரு ஆதரவா இருக்காங்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ஒரு சமூகம் சார்ந்து அரசியலை நம்ம எடுத்துட்டு போறதே வந்து சரியானதா இருக்காரு. இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்வி சொல்றேன், இந்த தனி மனிதர் செய்த செயல் அப்படிங்கிறது மிகவும் தவறானது. ஒரு பொது இடத்துல ஒரு ஒரு அரசியல் தலைவரை பற்றி பொது இடத்துல பேசுறது அப்படிங்கிறது இதற்கும் நமக்கு நேரடியா நம்ம நிறைய சம்பவம் சொல்லலாம், கோட்சையை செய்ததற்கும் இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்டதற்கும் இதுக்கெல்லாமும் என்ன வித்தியாசம்? இதோட அடுத்த லெவல் அதுதானே? இதோட அடுத்த லெவல் என்ன? இன்னைக்கு பேசுற நீங்க ஆத்திரத்துல பேசுறீங்கன்னா அது அடுத்த லெவல் என்னவா இருக்கும்? அப்ப இங்க எப்படி அரசியல் தலைவர்கள் நடமாட முடியும்? அது ஸ்டாலின் அவர்களாவே இருக்கட்டுமே, எல்லாரும் ஒரே கட்சியில இல்ல, எல்லாரும் வேற வேற கட்சி, எல்லாரும் வேற வேற கொள்கை, வேற வேற சிந்தனை. உங்களுக்கு நான் எதிரி, எனக்கு நீ எதிரி, இதெல்லாம் முறையிலே கிளியர்னு சொல்லிட்டு வந்து அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்களா அவரை, சொன்னவரை ராஜேஸ்வரன்ங்கிற அந்த நபரை அடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத விடுங்க. தடு அவரால் எடப்பாடி அவர்கள் கையை காமிச்சிருக்காரு, நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லி இப்படி கையை காமிச்சிருக்காரு. அவர் இது மற்றவர்களா இருந்தா கூட வாயை திறந்து பேசுவாங்க, அந்த இடத்துலயும் பொறுமையை தான் கடைபிடிச்சிருக்காரு. நாம நோட்டீஸ் பண்றோம்ல, ஏன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங்க. நாம அந்த இடத்துல இருந்தா கூட என்ன பண்ணிருப்போம்னா சத்தனாவது போட்டிருப்போம், தம்பி பேசாதப்பா அப்படிம்போ, ஒரு சின்னதா ஏதாவது சொல்லியிருப்போம். அதை கூட அவர் வெளிப்படுத்தல. கூட வர்ற மெய்காப்பாளர், மெய்காப்பாளர் யாரு? அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அவர் தான் அதை தடுத்து அந்த போன் அப்படி வாங்குறாரு. ஏன்னா யாரையும் யாரும் ஒரு போட்டோ கூட செல்ஃபி கூட எடுக்க முடியாது வித்வுட் பெர்மிஷன். இதுதான் சட்டம். அப்படி இருக்கும்போது அது என்ன தவறு? அவர் மேல கேஸ் போட்டுருக்காங்க மேம், அவர் மேலயே கேஸ் போட்டுருக்காங்க. இத நம்ம எப்படி பாக்குறது? இத நம்ம என்ன பாக்குறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவ அரசாங்கத்தோட உள்ளவரை செய்தது தவறு அப்படின்னு சொல்றாங்கன்னா இது யாருடைய பிரச்சனை? ஆக்சுவலா இதுல கம்ப்ளைண்டே கொடுக்கலனாலும் அங்க உள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி ஒருத்தர் பேசுறனா அவங்களே இன்வால்வ் ஆகி ஏன்பா இப்படி பேசுனா அப்படி பேசக்கூடாது, மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அந்த இடத்துல செய்திருக்கணும். அதை அவங்க செய்யலல்ல. அப்ப திமுக உடைய ஆட்சி எப்படி இருக்கு? திமுக இப்ப பணியாற்றக்கூடிய காவல்துறையினரோட என்ன ஓட்டம் என்ன? அவங்கள மைண்ட்ல என்ன இருக்குன்னு கேக்குறேன். அவங்க வந்து திமுக உறுப்பினரா நடந்துக்க கூடாது, ஒரு காவல்துறையினரா தான் நடந்துக்கணும். மேம் இந்த கேஸ் போட்டிருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கண்டனமும் தெரிவிக்கலையே. அது அவர்கிட்ட கேளுங்க. ஆனா இந்த வழக்கு வழிபறி வழக்கு, இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம போடுறது, நான் பெயரபிள் வழக்கு போடுறது, அஞ்சு வழக்குமே வித்தியாசமா இருக்குங்க. உண்மையிலே ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வழக்குகள்லாம். செல்போனை பறிச்சுட்டாரு, செல்போனை பறிச்சுட்டா இது எப்படி இருக்கு? ஒரு திருடன் நம்மள்ட கத்தி வச்சுட்டு பர்சப்படுங்கன்னா நம்ம கத்திய இப்படி தடுத்து வாங்கினோம்னா திருடனோட கத்திய வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. இதுதானே வழிபறி? நீங்க வந்து திருடனோட கத்தையே வழிமுறை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு திமுகவுடைய செயல்பாடு. இதேதான் இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்றாங்க, இது வந்து ஒரு கீழ்த்தரமான வந்து ஒரு செயல், திமுகவோட செயல் அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் மேலே கேஸ் போடுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் வந்து அந்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் போவதுக்கு வந்து இது அரசியலை வந்து தமிழை வச்சு பிழைப்பு நடத்துவதற்கு வந்து இது வந்து ஒரு தலைகுனியன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து தேமுதிக அதிமுகவோட கூட்டணிக்கு வர பார்க்குதா? நிச்சயமா அரசியல்ல அவர்களுடைய அடுத்த இது அவங்களோட முடிவுங்க, அது அதை நம்ம அது குறித்து பேச முடியாது. வெளிப்படையாக கூட்டணி அப்படிங்கறத அறிவிக்கிற வரைக்கும் அது குறித்து நம்ம பேசக்கூடாது. ஆனா அவர்கள் சொல்ற கருத்துங்கிறது உண்மையான கருத்து தானே? அதாவது ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இப்படி எல்லாம் வழக்குகள் போடுறதுங்கிறது ஒரு அவமானம் அப்படின்னு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து சொல்றது 100%க்கு 100 உண்மை. இது ஒரு அவமானம் தான், இது ஒரு அரசுக்கு ஏற்பட்ட அவமானம் தான். இவங்க எதுலதான் அவமானத்தை தேடி கொடுப்பாங்க? இந்தியா முழுக்க செய்தி ஆக்குறாங்க, அருவாலை தூக்கிக்கிட்டு ஓடுறதும், கல் எடுத்து அடிக்க போறதும், பெண் காவலரை சீன்றதும், இது மாதிரி இந்த திமுகவில் நடக்கிறது எல்லாமே தேசிய செய்திகள், மாநில செய்திகள் இல்ல, தேசிய செய்திகளாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்க கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களால முடியல. இதுல இதுல அவங்க பண்ற விளம்பரம், ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொமோஷன்ஸ், இதுலயே தான் அவங்களுடைய காலம் போயிட்டு இருக்கு. மக்களை பத்தி சிந்திக்க எப்பதான் தொடங்குவாங்கன்னே தெரியல.
மேம், இதே இந்த கூட்டணின்னு சொல்லும்போது வந்து விசிகா கூட்டணி வந்து அதிமுக கூட்டணிக்கு வர தயாரா இருக்குதா? ஏன்னா செல்லூர் ராஜா அவர்கள் வந்து ஒரு அழைப்பை விடுத்தாரு, திருமாவளவன் அவர்களுமே வந்து சொல்லியிருந்தாரு, எப்பவுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சாதகமாகவே வந்து ட்வீட் போடுவாரு. அது வந்து அதிமுகவினரோட வந்து அதிமுக மேல வந்து ரொம்ப ஒரு கரசனமா இருக்கிறாரு, பிஜேபி வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப வந்து பிஜேபி வந்து போயிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்துருமா? இல்லை, அதுவும் நான் சொல்கிறேன், அது வந்து திருமாவளவன் அண்ணன்ட்டு தான் கேட்கணும், அதை குறித்து நாமும் பேச முடியாது. ஆனால் நாளைக்கு அரசியலில் எல்லாமே நடக்க தான் போகுது, நிதர்சனமாக அவங்க அறிவிப்பு கொடுக்க தான் போகிறாங்க. கூட்டணிகள் மாறலாம், மாறாமல் இருக்கலாம். அவங்களுடைய பேச்சுகளும் ட்வீட் போடுறதும் இதை பொறுத்து நாம ஒரு அசம்ஷனில் வேணால் பேசலாம், இவங்களுக்கு இவங்க ஆதரவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசலாம், பார்ப்போம். பொறுத்து இல்லை மேம், பாஜக கூட்டணி இல்லைன்னா நிறைய பேர் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து வர தயாராக இருப்பாங்க போலவே, காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும். இவங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் வரோம் அப்படிங்கிறதையோ, இவங்க இல்லைன்னா நாங்கள் வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிறதையோ யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் நெகட்டிவ் ஒரு இல்லைன்னா சொல்கிறீங்கன்னா, நாங்கள் இருந்தால் அவங்க நிறையா சொல்லுவாங்க. இருந்தால் தோல்வி 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 அப்படி இல்லை, இருந்தால் இன்னைக்கு வெற்றி பெற போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் ஆவாங்க, அப்போ நம்ம மாநிலத்துக்கு நல்லது தானே? ஆனா வெற்றி அடையவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க இருந்தாலே நீங்க உங்களை வச்சுக்கிட்டு நாங்க வெற்றி பெற்றாதானே எங்களுக்கு அந்த அதுதாங்க, அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டாங்கிறேன். நாம அதையே போய் மக்கள் மனதில ஏத்தணும், நம்ம அதை ஏத்த வேணாம், அது தவறு. உண்மையா சொல்லணும்னா இத்தனை ஆண்டுகாலமாக இப்ப தொடர்ச்சியாக பாஜக தான் மத்தியில வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அடுத்த முறை அவங்க வருவதற்கான வாய்ப்பு இருந்து கூட்டணி அதிமுக கூட்டணி இருந்துச்சுன்னா நிச்சயமா மத்திய அமைச்சர்களாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல மேம், ராஜ்யபால வந்து ராஜ்யபால் இருக்கிறவங்க வந்து அமைச்சராகிறாங்க, தமிழர்களுக்கு வந்து மூணு அமைச்சர் கொடுத்துருக்காங்க பாஜக சேர்ந்தவங்களுக்கு. ஏன் அதிமுகல இருந்தானே ராஜ்யபா மெம்பர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை ரொம்ப நம்புனாரு, ஆனா வந்து அவர் பையனுக்கே வந்து அமைச்சரவையில ஒரு புரோட்டோகால் இருக்குங்க, அவங்க அது பாஜகவோட புரோட்டோகாலா இருக்கும். யாரை தேர்வு பண்ணணும், யாருக்கு அமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க முடிவெடுப்பாங்க. இந்த கூட்டணியை நீடிக்கும் போது முடிவெடுக்கலாம். அதெல்லாம் நம்ம போய் உள்ள போய் ஏன் கொடுக்கலங்கிறத நம்ம இப்ப பேச முடியாதுல்ல, அதுக்கான தகுதியான நபரா கூட இருக்காம இல்லாம இருக்கலாம், இருக்கலாம்ல. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் நீங்க ஒன்லி பாசமா பேசுறதும் நன்றியா இருக்கிறது மட்டுமே பதவிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற லாஜிக்க பிளீஸ் சேஞ்ச், அதை மாத்துங்க. காக்கா பிடிக்கிற அரசியல் தான் இங்க அப்படிங்கறத நீங்க கேள்வியிலே வைக்கிறீங்க. ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படி ரொம்ப நம்புனாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் தவறு. அரசியல் இங்க அப்படிதானே மேம் இருக்கு? அப்படி வேண்டாம், அப்படி இல்ல, அப்படி இல்லாத இடங்களை பெருதுபடுத்தி காட்டுங்க. ஓகே, அப்படி இல்லாத இடங்களை பெருதுபடுத்தி காட்டினாதான் நாளைக்கு அரசியலும் மாறும். பாஜக எல்லாருமே பாஜக கைவிட்டாங்க ஓபிஎஸ் அப்படி இல்லைங்க யூஸ் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் அது கைவிட்டதா கைவிடல இதெல்லாம் நம்ம ஒண்ணும் நாவல் எழுதல, இது ஒண்ணு காதல் கதை கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இது நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு தகுதியான நபரா இல்லையா அப்படிங்கிற இடம். இது மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறது ஒண்ணு, அவங்க நினைச்சா குடுக்கிற பதவி அந்த மத்திய அமைச்சர் பதவி. அப்படி இருக்கும்போது அந்த பதவிக்கு அவங்க தகுதி உடையவங்களான இல்ல தானே? இல்ல மேம், ரவீந்திரநாத் என்ன தகுதி இருக்கு? இல்ல மேம், அதிமுக தகுதி இல்ல. இல்ல மேம், அதிமுக சேர்ந்து எம்பி சீட்டு வேணும், ஆனா வந்து அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதற்கு தகுதியான நபர் இல்லை அப்படிங்கிற இடத்த தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். அவங்க பரிந்துரை செய்த நபருக்கு கொடுக்கல, பரிந்துரை வைத்த நபர் சரியில்லை அப்படி வச்சுக்குவோமா? அப்படிதான் நம்ம வச்சுக்கணும்னா நான் அது அந்த மாதிரிதான் நான் பாக்குறேன். ஆள் தப்புங்கிறீங்க, ஏன்னா இப்போ பிஜேபியோட கெடுதலை மட்டுமே நம்ம நீங்க எல்லாரும் லிஸ்ட் அவுட் பண்ணி பேசிட்டே இருக்க முடியாதுங்க. அவங்களோட புரோட்டோகால், அவங்களோட சிஸ்டம், அவங்க கட்சியில வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கு பாருங்க. இங்க பொறுப்புல இருந்தா வெளியில பொறுப்புல இருக்க கூடாது, அங்க வெளியில பொறுப்புல இருந்தாங்கன்னா இங்க கட்சிக்குள்ள பொறுப்பு கிடையாது. அந்த பொறுப்பு இத்தனை ஆண்டுகளுக்கு தான், அதுக்கு மேல அதை நீடிக்க முடியாது. அந்த ஜனநாயக முறை அப்படிங்கிறது பாஜகவில் அருமையா கட்டமைக்கப்பட்டிருக்கு. எப்படி மேம், இந்த சாதி பார்த்து கவர்னர் கொடுத்ததா? நீ எந்த இடத்துல சாதி பார்த்து எதுவுமே செய்யல, மற்றவர்கள்லாம் செய்யல. இப்ப நீங்க சொல்றதுதான், இப்ப நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா குறைகளை மட்டுமே பெரிதாக்குறீங்க. சாதி பார்த்து கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க, என்ன சாதிக்கு கொடுத்துட்டாங்க? சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்களா மேம், ஒரு கவுண்டர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, தமிழிசை கொடுத்தாங்க, ஒரு பிராமணருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழிசை அவர்களுக்கு சாதிக்காக தான் கொடுத்தாங்கிறத நீங்க பிஜேபி ஓட்டு போறது அந்த மூணு சதவீதம் இருந்தீங்க, சாதிக்காக தான் கொடுத்தாங்கிறத நம்புறீங்கன்னா பரவாயில்லங்க. ஆக்சுவலா ஒரு பெண்ணா இருந்து அவங்க அப்பா ஒரு கட்சியிலயும் பொண்ணு ஒரு கட்சியிலயும் இருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்து அதன் மூலமா ஒரு பதவிக்கு வர்றத கூட சாதிக்காக தான் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அப்படியே இருந்துட்டு போகட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டோம், அந்த கட்சி அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் வந்து நான் யாருக்கும் ஆதரவும் கொடுக்கல, யாரையும் எதிர்க்கலைங்க. ஒவ்வொரு கட்சியுமே நாட்டிற்கு ஏதோ ஒரு வகையில பயனளிச்சுதான் இருப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நாட்டுக்கு பயனளிக்கட்டும் மேம், அதிமுக எந்த விதத்துல பாஜக பயன்? ஏங்க நீங்க திரும்ப திரும்ப கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, புரியுதா உங்களுக்கு? இது வரப்போ தேர்தல் நெருங்கிட்டு இன்னும் ஒரு ஆண்டுதான் இருக்கு. இப்ப இத்தனை ஆண்டுகளா இப்ப பயணம் செஞ்சு சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அது பிளவுபடணும் அப்படிங்கிறனா
அது இயற்கையா நடக்கணும். நாம பேசி இன்னும் நாலு பேரை விட்டு பேசி இன்னும் நாலு அரசியல் விமர்சகர்களை வச்சு பேசி இப்படி எல்லாம் பேசினா நம்ம அந்த வேலையை பார்க்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? மத்திய அரசு அப்படிங்கறது அடுத்த முறையும் அவங்கதான் வருவாங்கன்னு எல்லா ரிப்போர்ட்டுமே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் போது மக்களுக்கு நலன் பயக்கிற வகையில தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும், தமிழகத்திலயும் மத்திய அமைச்சர்கள் நிறைய இருக்கணும் அப்படிங்கறதுலாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு. யாரை முடிவெடுக்கணுமோ அவங்க முடிவெடுப்பாங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்னைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னி சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.